ஆரம்ப கால கட்டத்தில் கிரிக்கெட்டுக்கு என்று வரையறுக்கப்பட்ட ஓவர்கள் அதாவது எண்ணிக்கையில் அடங்கிய பந்துகள் கிடையாது. காலப்போக்கில் கிரிக்கெட் விளையாட்டு வளர்ச்சி பெற்று 60, 50, 20 ஓவர்கள் என விறுவிறுப்பாக குறைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றனர். அப்படிப்பட்ட விளையாட்டில் பயமே இல்லாமல் எதிரணி பந்து வீச்சாளர்களை துவம்சம் செய்த 5 அபாய பேட்ஸ்மேன்களை பற்றி தற்போது பார்க்கலாம். ஃப்ரெண்டன் மெக்குல்லம், 4 அடியில் நங்கூரம் போல் நின்று நாலாபுரமும் வெளுத்து வாங்கும் நியூசிலாந்து அணியின் ஓபனர் இவர். பல போட்டிகளில் மெக்ராத் பிரெட்லியை கதறவிட்ட இவர் முதல் முதலில் IPL போட்டிகளில் சதமடித்தவர். 20 பந்துகள் விளையாடினாலும் 40 முதல் 45 ரன்கள் வரை அடித்து கதிகலங்க செய்வார். வீரேந்தர் சேவாக், இந்திய அணிக்கு இன்று வரை இவரை போல பயமறியா வீரர் யாரும் கிடைக்கவில்லை. 99 ரன்களில் இருந்தாலும் சர்வசாதாரணமாக கிரீஸை விட்டு வெளியே வந்து சிக்ஸர் அடிக்கும் பயமறியாத வீரர். அதுவும் பாகிஸ்தான் அணி என்றால் இவரது வேகம் 2 மடங்கு இருக்கும். சோயப் அக்தர், வாசிம் அக்ரம் போன்ற பந்து வீச்சாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் வீரேந்தர் சேவாக். சனத் ஜெயசூர்யா, வீரர்கள் வட்டத்துக்குள் நிற்கும் பவர் பிளேயில் எப்படி பந்தை வெளியே அடித்து எளிதில் ரன்களை சேர்க்கலாம் என்பதை உலக நாடுகளுக்கு கற்றுக் கொடுத்ததே சனத் ஜெயசூர்யா தான். ஒருமுறை இலங்கை அணியின் ஸ்கோர் 10 ஓவர்களுக்கு 80, அதில் ஜெயசூர்யா அடித்த ரன்கள் 78. அப்படி என்றால் இவருக்கு எதிரே நிற்கும் வீரர் வெறும் 2 ரன்கள் தான் அடித்துள்ளார். சாகித் அப்ரிடி, முதல் முதலாக அதிவேக சதம் அடித்தது சாகித் அப்ரிடி தான். இவர் இலங்கைக்கு எதிராக 37 பந்துகளில் சதம் அடித்தது நீண்ட நாட்களாக உலக சாதனையாக இருந்தது. அதன் பின்னர் ரோஹித் சர்மா மற்றும் டேவிட் மில்லர் இருவரும் 35 பந்துகளில் அடித்து அதை தகர்த்தெறிந்தனர். முதலிலிருந்து அபாயகரமாக பவுலர்களை அடித்து ஆடும் திறமையை கொண்டவர் அப்ரிடி. கிரீஷ் கேல், இவரது பட்டப்பெயர் ஏலியன் தான். ஆள் பார்ப்பதற்கு முரட்டு பயல்வான் போல்தான் இருப்பார். டெஸ்ட் போட்டிகளில் முதல் பந்தை சிக்ஸருக்கு அடித்த சாதனை இன்று வரை இவரிடம்தான் இருக்கிறது. டெஸ்ட் போட்டிகளில் கூட தனது ஆக்ரோஷத்தை விட்டு கொடுப்பதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.